200 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஈட்டன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க அஷ்யூரன்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகாகோவில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்தார். பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்றார் தமிழ்நாடு வீரர் மாரியப்பன் தங்கவேலு. ரியோ டோக்கியோவை தொடர்ந்து பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வென்று சாதனை. பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக சமூக வலைதள பதிவு. மும்பையில் உள்ள செபி அலுவலகத்தில் நிலவும் முறைகேடுகள். 500 மேற்பட்ட ஊழியர்கள் ஒன்றிய நிதித்துறைக்கு புகார் கடிதம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் களம் விறுவிறுப்பு. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று பிரச்சாரம். நிலச்சரிவு பேரிடர்களை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் கட்டமைப்புகளை உருவாக்க நடவடிக்கை. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். ஹரியானாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு. தூய்மை பணியாளர் பணிக்கு 40,000 பட்டதாரிகள் விண்ணப்பம். ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் உட்பட 17 பேர் மீது இன்று குற்றப்பத்திரிகை தாக்கலாகிறது. 4,800 பக்க குற்றப்பத்திரிகையை கர்நாடக போலீசார் தயாரித்துள்ளதாக தகவல். மலையாள திரையுலகை ஆட்டிப்படைக்கும் பாலியல் புகார்கள். நடிகர்கள் உள்ளிட்ட 20 பேர் மீது சிறப்பு விசாரணை குழு வழக்கு பதிவு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு கேரள நடிகர் நிவின் பாலி மறுப்பு. தன் மீதான குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் புகார்களை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் பேட்டி. ஸ்வீடனில் குழந்தைகள் செல்போன் பயன்படுத்த தடை. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொலைக்காட்சி செல்போனை பார்க்க அனுமதிக்கக்கூடாது என பெற்றோருக்கு அறிவுறுத்தல். வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகிறது. வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை எதிரொலி. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 15,888 கன அடியாக உயர்வு.